குஜராத் மாநிலம் போட்டாட் மாவட்டத்தில் உள்ள சலங்பூர் நகரில் 54 அடி உயர ஹனுமன் சிலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். ஐம்பொன்னால் ஆன ஹனுமன் சிலையை ராஜஸ்தானைச் சேர்ந்த நரேஷ் பாய் குணாவத் வடிவமைத்த நிலையில் இன்று ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திறப்பு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஹனுமன் சிலையை திறந்து வைத்தார். முன்னதாக திறப்பு விழாவுக்கு வந்த அமித்ஷாவுக்கு மடாதிபதிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விவசாயத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்தாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் 44வது ஆண்டு தினத்தையொட்டி சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் அண்ணாமலை கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்டா பகுதி வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் கண்டிப்பாக விவசாயம் செய்யும் நிலங்கள் மற்றும் பாதுகாப்பு மண்டலங்களில் சுரங்கங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படாது என்றும், இன்னும் 2-3 நாட்களில் சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி கிடையாது என்ற நல்ல செய்தி வரும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை அந்த கோல் ஆக்ஷனுக்காக ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்முடைய கவனத்துக்கு வந்தவுடன் நேரடியாக மத்திய அரசுக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். பிரகலாத் ஜோஷி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால் அதில் நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், விவசாய நண்பர்களுக்கு பாதிப்படையக்கூடிய எந்த திட்டமும் தமிழகத்தில் நம்முடைய மத்திய அரசு கொண்டு வராது. அது இன்னும் 2-3 நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சியின் 44வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாமரை சின்னத்தை சுவரில் வரைந்தார். தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள டி நகர் பகுதியில் வீட்டுச் சுவர் ஒன்றில் தங்கள் கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தை அண்ணாமலை வரைந்தபோது அக்கட்சி தொண்டர்கள் பலரும் உடன் இருந்தனர். தாமரை மொட்டை அண்ணாமலை வரைந்ததும் அக்கட்சி தொண்டர்கள் பலரும் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பெடரல் வங்கி கடந்த வாரம் வட்டி விகிதத்தை அதிகரித்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கியும் வட்டி விகிதத்தை அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் மும்பையில் நடந்த நிதிக் கொள்கை குழு கூட்டத்திற்கு பின் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5% தொடரும் என அறிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்பதால் வட்டி விகிதத்தை அதிகரிக்கவில்லை என சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளதால் வீடு வாகன கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். டெல்லி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு மே மாதம் சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது ஜாமீன் மனுவை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம், வழக்கு முக்கிய கட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் ஜாமீன் மனு மீது பதிலளிக்க சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் மணீஷ் சிசோடியா சிபிஐ அதிகாரிகளாலும் அமலாக்கத்துறையாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஜாமீன் கோரி மணீஷ் சிசோடியா டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை நிராகரித்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிசோடியா ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அந்த மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கு April 20 மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவில் முப்படைகள் இணைந்து கூட்டு பயிற்சி மேற்கொண்டன. இந்திய ராணுவத்தின் தரைப்படை, விமானப்படை, கப்பற்படையுடன் இணைந்து கடலோர காவல் படையினரும் பயிற்சி மேற்கொண்டனர். எதிரிகள் தாக்கும்போது முப்படைகளும் இணைந்து எப்படி எதிர்ப்பது, சண்டை திறன் மற்றும் செயல்திறன்களை மேம்படுத்துவது பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. அவசரம் மற்றும் ஆபத்து காலங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து தரையிறங்குவது, நீருக்குள் மூழ்கியபடி எதிரிகளை தாக்குவது, துல்லியமாக குறிவைத்து எதிரிகளின் நிலைகளை அழிப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை முப்படை வீரர்களும் மேற்கொண்டனர்.
கர்நாடக மாநிலத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கர்நாடகாவில் மே 10ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. ஆங்காங்கே சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பணம், பொருள், நகை உள்ளிட்டவற்றை ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அப்படி எடுத்துச் சென்றால் அதனை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடக் மாவட்டம் துண்டூர் சோதனைச் சாவடியில் காரை சோதனை செய்த போலீசார் ஆவணங்கள் இல்லாமல் இருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை 45,000 ரூபாயை கடந்து இல்லத்தரசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நேற்று சவரனுக்கு 720 வரை உயர்ந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. 22 காரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் குறைந்து 5,650 ரூபாயாகவும் சவரன் ஒன்றுக்கு 320 ரூபாய் குறைந்து 45,200 விற்பனையாகிறது. இதேபோன்று வெள்ளி விலையும் ஒரு கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 80 என்றும் 1 கிலோ வெள்ளி 80,000 ரூபாய் எனவும் விற்பனையாகிறது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோ பரப்பிய வழக்கில் யூடியூபர் மனிஷ் காஷ்யப் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற போலி வீடியோக்கள் பரப்பிய குற்றச்சாட்டில் பீகார் காவல்துறை சார்பில் மனிஷ் காஷ்யப் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழகத்திலும் 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் போலி வீடியோக்களை பகிர்ந்த யூடியூபர் மனிஷ் காஷ்யப்புக்கும் வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மனிஷ் காஷ்யப் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 5,000 தாண்டியுள்ளதாக இந்திய சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 45% மேலாக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5,335 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக 25,587 பேர் கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 6 பேர் பலியானதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நல்ல காலம் பிறக்கும் என நம்பி ராயிலில் பயணிகளுக்கு தீ வைத்தேன் என்று கேரளாவில் ராயிலில் தீ வைத்ததாக கைதான ஷாருக் சைஃபி அதிர்ச்சி வாக்கு மூலம் அளித்திருக்கிறார். கோழிக்கோடு ராயில் எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷாருக் சைஃபி மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து கோழிக்கோட்டில் உள்ள மலூர் குன்னு ஆயுதப்படை காவலர் முகாமுக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். அவரிடம் ADGP MR அஜித்குமார் தலைமையிலான சிறப்பு குழு முதற்கட்ட விசாரணை நடத்தியது. ராயிலில் தாக்குதல் நடத்தினால் நல்ல காலம் பிறக்கும் என ஒருவர் வழங்கிய அறிவுறுத்தலால் தீ வைத்ததாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் ஷாருக். தீ வைத்த பின் அதே ராயிலில் வேறு பெட்டியில் ஏறி கண்ணூர் சென்றதாகவும் கூறியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 42 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. முதல் கட்டமாக 124 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி தற்போது 2ஆம் கட்டமாக 42 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இதில் முன்னாள் கல்வி அமைச்சரான கிம்மனே ரத்நாகருக்கு திருத்தளி தொகுதியிலும் சித்தராமையாவின் தீவிர ஆதரவாளரான இக்பால் அன்சாரிக்கு கங்காவதி தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கியுள்ளது. அங்கு மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் இதுவரை 166 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக 58 பேர் கொண்ட வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. வரும் மே 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. தேனிமலை சுப்பிரமணிய கோவில் பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீரிப்பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் காளையர்களின் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நீட் தேர்வு பயிற்சி பெற்று வந்த மாணவி ராயல் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். வடலூர் கோவிந்தசாமி நகரில் வசித்து வரும் உத்ராபதியின் மகள் நிஷா. இவர் நெய்வேலியில் உள்ள ஆகாஷ் நீட் பயிற்சி மையத்தில் பயின்று வந்த நிலையில் வடலூர் ராயல் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து சென்றபோது பெங்களூரு காரைக்கால் பயணிகள் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசாரும் வடலூர் போலீசாரும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லியில் இளைஞர் ஒருவர் கஞ்சா புகைப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்ததை சக இளைஞர் ஒருவர் செல்போனில் பதிந்து தமிழக முதல்வர் காவல்துறையினர் உள்ளிட்டோரை டேக் செய்து வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான பூவிருந்தவல்லியில் கஞ்சா புழக்கம் அதிக அளவில் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பூவிருந்தவல்லியில் உள்ள ஒரு விடுதியில் இளைஞர் ஒருவர் கஞ்சா புகைப்பதற்காக தயார் செய்தபோது அதனை விடுதியில் தங்கியுள்ள சக இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்ததுடன் தமிழக முதலமைச்சர் காவல்துறையினர் உள்ளிட்டோரை டேக் செய்து வீடியோ காட்சியை பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.